வணக்கம், நான் வைரவராஜா. இது பிவிஆர் டெக்னிக்கல்ஸ். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் சில சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபைன் தி பேஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ பேஸ் ஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 29 ப்ளஸ் 52 இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வேலிட் ஆகணும் அப்படின்னா தென் பேஸ் என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், இதை இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 80 வராது இன் டெசிமல் சிஸ்டமில். ஸோ கண்டிப்பாக இது டெசிமல் கிடையாது. ஸோ இது என்ன பேஸ் சிஸ்டமாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா 80 வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸை வந்து ஏதோ ஒரு வேல்யூவாக எடுத்துக்கலாம். சப்போஸ் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, ஸோ பேஸை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா எந்த பேஸ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெசிமல் சிஸ்டத்துக்கு மாறிடும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன்ஸில் மாற்றுறோம், சரிங்களா? மாற்றுறீங்கன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு சைடுமே டெசிமல் சிஸ்டமாக மாறிடும். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணி எக்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பேஸ் கண்டுபிடிக்கணுன்னா வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்போ வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். பண்ணும்போது இப்போ 29 இருக்குது அப்படின்னா இது வந்து எக்ஸ் பவர் 0 பொசிஷன், ஓகே, வெயிட்டு. அதே மாதிரி இந்த ரெண்டோட வெயிட் வந்து எக்ஸ் பவர் 1, சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 2x ப்ளஸ் 9 எழுதலாம். இந்த 29 2x ப்ளஸ் 9 எழுதலாம். இப்போ இந்த 2x ப்ளஸ் 9ங்கிறது டெசிமல் வேல்யூ, ஓகேவா? ஸோ அடுத்து ப்ளஸ்ஸு, அப்புறம் அந்த 5 இருக்குது. ஸோ 5x ப்ளஸ் 2னு எழுதலாமா? அப்போ 5x ப்ளஸ் 2ங்கிறது ஒரு டெசிமல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு. சிமிலர்லி இங்கிட்ட 8 இருக்குது. ஸோ 8 வந்து நீங்கள் வந்து 8x ப்ளஸ் 0னு எழுதலாமா? ஏன்னா 0 இன்ட்டு 1, எனிவே 0. ஸோ இப்போ இதை ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா 7x ப்ளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 8x வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் வந்து 11 கிடைக்கும், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பேஸ் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், ஓகேவா? தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குது, அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது அடிஷனில் இருக்குது, இது வந்து டிவிஷனில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் பண்ணணும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு பேஸ் சிஸ்டம், ஆனால் இந்த பேஸ் சிஸ்டமை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ அந்த பேஸ் சிஸ்டம் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதிலையும் நீங்கள் வெயிட் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். இப்போ 302 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த 2ங்கிறது வந்து எக்ஸ் பவர் 0 வெயிட்டு, இந்த 0 வந்து எக்ஸ் பவர் 1 வெயிட்டு, இந்த 3ங்கிற இலக்கம் 3ங்கிறது வந்து அதோடய வெயிட் வந்து எக்ஸ் பவர் 2, சரிங்களா? ஸோ அப்போ வெயிட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 3x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 2x⁻⁰, எக்ஸ் பவர் 0 1, சரிங்களா? அதனால் 3x² ப்ளஸ் 2னு எழுதியிருக்கோம். ஸோ டிவைடட் பை இங்கே 20 இருக்குது. ஸோ 20ங்கிறது இது வந்து அதே மாதிரி தான் எழுதுனீங்கன்னா இது 2xன்னு வரும் ப்ளஸ் 0x⁻⁰ அப்படின்னு வரும், எனிவே. ஸோ 2x நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது, 12.1. ஸோ இந்த 1 ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 1ஓட வெயிட்டு வந்து எக்ஸு, இந்த 2ஓட வெயிட்டு வந்து எக்ஸ் பவர் 0, சரிங்களா? அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பவர் வந்து மைனஸில் போடணும், சரிங்களா? ஸோ அப்போ 1 எக்ஸ் பவர் மைனஸ் 1னு வரும், ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 எக்ஸு ப்ளஸ் 2 1 ப்ளஸ், ஸோ இந்த 1 எக்ஸ் பவர் மைனஸ் 1. ஸோ அதனால் நான் 1/x எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனில் இப்போ இது ஃபுல்லாக டெசிமலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எனிவே இப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை எல்லாம் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னு வரும், சரிங்களா? ஸோ அப்போ பேஸ் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபைன் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து பேஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது மூலயமா கொடுத்த ஈக்குவேஷனை நீங்கள் டெசிமல் சிஸ்டத்துக்கு மாற்றுறீங்க. மாற்றிட்டிங்கன்னா அதுக்கடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியாக, சரிங்களா? இப்போ இங்கே பேஸ் வந்து நான் எக்ஸ்னு எடுத்திருக்கேன், இது நீங்கள் உங்கள் இஷ்டம், ஏன்னு கூட எடுத்துக்கோங்க,
ஓகேவா? ஸோ எனிவே ஏதோ ஒரு வேல்யூவை நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும், அதாவது எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இதில் இது ஒரு ஈக்குவேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து 3, 6, சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. இருந்ததுன்னா ஃபைண்ட் தி பேஸ் ஆஃப் தி நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த நம்பர் சிஸ்டமோட பேஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஜென்ரலாக இங்கே நான் வந்து பேஸ் வந்து பின்னு எடுத்திருக்கேன், நீங்கள் எக்ஸ்னு எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக ஏன்னா இங்கேயும் எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதனால் நான் பின்னு எடுத்திருக்கேன். எனிவே, ஸோ இது ஏதோ ஒரு வேரியபிள் அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா சி பை ஏ, சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுங்கிறது சி டிவைடட் பை ஏ, இந்த சி டிவைடட் பை இந்த ஏ, சரியா? ஸோ அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ரூட்ஸ் தெரியும். இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து 3, 6 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த 3, 6 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏவாக இருக்கும். இப்போ சிங்கிறது இந்த ஈக்குவேஷனை 22, ஏங்கிறது 1, சரிங்களா? ஸோ இப்போ இதோட பேஸ் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த 3, 6 இந்த ஈக்குவேஷனோட பேஸ் தெரியாது, அந்த பேஸை தான் நம்ம பின்னு எடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம், 3 பேஸ் வந்து பி இன்ட்டு 6 பேஸ் வந்து பி இஸ் ஈக்குவல் டு 22 / 1, சரிங்களா? இப்போ 22 பேஸ் வந்து பி டிவைடட் பை 1 பி. ஸோ இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகேவா? எது மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இது இதில் இந்த 32/20 இஸ் ஈக்குவல் டு 12.1. ஸோ இது வந்து சம் பேஸு, அதே மாதிரி இதில் ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்கோம், சரிங்களா? 3 × 6 இஸ் ஈக்குவல் டு 22/1 கொண்டு வந்திருக்கோம். இது இதோட சிஸ்டமோட பேஸ் வந்து நம்ம பின்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த 3ங்கிறது 1வது இலக்கம், 6ங்கிறது 1வது இலக்கமா. ஸோ அதனால் என்னாகும், இதோட இலக்கத்தோட இந்த வெயிட் வந்து b^0, இதோட வெயிட் வந்து b^0. அதனால் நீங்கள் அப்படியே b^0ங்கிறது வந்து வேல்யூ 1, ஸோ அதனால் நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 × 6 வரும். ஸோ ஈக்குவல் டு இங்கே 22 இருக்குது. ஸோ 22ங்கிற இந்த ஃபஸ்ட்டு 2 இந்தோட வெயிட் வந்து பி, இந்த வெயிட் வந்து b^0, சரிங்களா? ரெண்டாவது இலக்க இந்த ஃபஸ்ட்டு உள்ள, அதாவது இந்த ரெண்டோட வெயிட் வந்து பி, இந்த ரெண்டோட வெயிட்டு b^0, சரிங்களா? ஸோ கீழே வந்து 1 இருக்குது. எனிவே 1 × 1 வரும். ஸோ அதனால் அதை நீங்கள் அப்படி விட்டுடலாம். எனிவே, ஸோ ஈக்குவேஷன் நீங்கள் சிம்ப்ளை பண்ணும்போது 2 × b ப்ளஸ் 2 × b^0 வருமா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து டெசிமலுக்கு மாறிடுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் டெசிமலுக்கு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஈஸியாக பி ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா பி வந்து 8 வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லா இதுலேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டெசிமல் சிஸ்டத்துக்கு மாற்றணும். பேஸை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு நீங்கள் டெசிமல் சிஸ்டத்துக்கு மாற்றிட்டு அப்புறம் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வந்து கிடச்சிடும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேஸ் வந்து 5, ஓகேங்களா? பேஸ் 5 உள்ள ஒரு சிஸ்டத்தோட அடிஷன். ஸோ நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? நார்மலாக டெசிமல் சிஸ்டமில் ஆட் பண்ணும்போது 4 + 2 போடும்போது 6 எழுதுவீங்க. ஆனால் இங்கே 6 எழுத முடியாது. ஸோ இந்த சிஸ்டமோட சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த சிஸ்டமோட சீக்வன்ஸு, ஏன்னா இது வந்து பேஸ் 5. ஸோ பேஸ் 5னா 0 - 4 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள நம்பர் வந்து 10 வரும். அப்புறம் 14 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கவுண்ட் வரும். ஸோ 20, அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும், சரிங்களா? இதை ஈக்குவலனாக நீங்கள் டெசிமலுக்கு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக நம்ம எழுதலாமா? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆக்சுவலாக இது வந்து டெசிமல், இது வந்து உங்களோட கிவன் நம்பர் சிஸ்டம். இது நம்பர் பேஸ் 5, மேலே உள்ளது வந்து பேஸ் 5 உள்ளது. இப்போ நீங்கள் ஆட் பண்ணும்போது 4, 2, 6 வந்தது. 4, 2, 6னால் 6 வந்து டெசிமலில் வரும்போது அதுக்கு ஈக்குவலன் வந்து இந்த சிஸ்டத்துக்கு 1, 1, சரிங்களா? அப்போ 1, 1னால் இந்த இடத்துல 1 போட்டுக்கலாமா? ஸோ மீதம் உள்ள 1 நீங்கள் இதில் ஆட் பண்ணணும்,
ஓகேங்களா. முன்னாடி நீங்கள் எப்படி நார்மலாக ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், அடிஷனில் மிச்சம் உள்ளதை மறுபடியும் இந்த இடத்துல ஒன்று போட்டு இப்போ ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 + 3 = 7, 7 + 1 = 8 சரிங்களா. அப்போ 8க்கு ஈக்குவலன்ட் என்ன, 13 ஓகேவா. 8 டெசிமலில் இந்த பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு ஈக்குவலன்ட் வந்து 13 ஓகேவா. ஸோ அப்போ 13ல் 3 எழுதணும், மிச்சம் உள்ள 1 இந்த அடுத்து உள்ளதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், 3 × 1 = 4, 4 × 2 = 6 அப்போ 6க்கு ஈக்குவலன்ட் வந்து 11 சரிங்களா. அப்போ 11 நீங்கள் எப்படி எழுதிடலாம் ஓகேவா. ஸோ இப்போ இதை ரெண்டும் ஆட் பண்ணி நம்ம எழுதிடுறோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஹெக்ஸாடெசிமலில் சப்ராக்ஷன் பார்க்குறோம். ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா B2D - 8AE சரிங்களா. இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணுறது நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஆனால் இது மேலே வந்து சின்ன நம்பர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி கடன் வாங்கி கழிக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ முன்னாடி உள்ள டிஜிட்லேருந்து ஒரு வேல்யூவை கடன் வாங்கணும். ஸோ அப்போ மினிமம் வேல்யூ கடன் வாங்கும் போது 1 வரும். ஸோ அப்போ 1D வரும் சரிங்களா. டிஏயும் 1 ஆட் பண்ணிடக்கூடாது, 1D வரும். ஸோ இந்த 1D இஏ கழிக்கணும். அதை எப்படி கழிக்கிறது, நீங்கள் நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹெக்ஸாடெசிமலை ஃபுல்லாக பைனரியில் எழுதுவாங்க, இந்த இதையும் பைனரியில் எழுதுவாங்க. எழுதிட்டு மறுபடியும் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணாமல், அதாவது பைனரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணாமல், நீங்கள் அப்படியே வந்து ஹெக்ஸாடெசிமல்லையே நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணலாம் சரிங்களா. அது எப்படி பண்ணணுன்னா, இந்த கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை பாரோ பண்ணும்போது 1D வருமா, அப்போ 1D இஏ கழிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வருவீங்க, வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா. அதாவது 1 × 16, ஏன்னா இந்த வெயிட்டு, இந்த 1 வெயிட்டு வந்து 16 power 1 சரிங்களா. அப்போ 1 × 16, இப்போ D × 1 வருமா, டிங்கிறது 13. ஸோ இப்போ ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 16 + 13. ஸோ இந்த 1D ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ 16 + 13 சரிங்களா. அப்புறம் -E நம்மளுக்கு தெரியும், 14. ஸோ இதை நீங்கள் டெசிமலுக்கு இப்போ மாறிடுச்சு, அதனால தான் நான் பேஸ் வந்து 10 போட்டிருக்கேன். இப்போ டெசிமலுக்கு மாறிடுச்சு. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 15 வந்திருக்கு. இப்போ 15க்கு ஈக்குவலண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ 15 ஈக்குவலன் ஹெக்ஸா டெசிமல் வந்து F. ஸோ F நீங்கள் இங்கே எழுதிடலாம் சரிங்களா. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க, இங்கே வந்து 2 இருந்ததில் 1 நம்ம கடன் வாங்கிட்டோம் சரிங்களா. அதனால் இங்கே 1 தான் இருக்கும். இப்போ 1லேருந்து ஏ போகாது, ஏன்னா ஏங்கிறது பெரிய நம்பரு, 1ங்கிறது சின்ன நம்பர். ஸோ அதே மாதிரி B இப்போ கடன் வாங்கணும். B கடன் வாங்கினீங்கன்னா என்ன வரும், 1 1 வரும். 1 1 11 கிடையாது சரிங்களா. ஏன்னா இது வந்து ஹெக்ஸாடெசிமல், அதனால் 1 1 நீங்கள் 11 எழுதக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், அப்போ 1 1 - A போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 1 1 என்ன பண்ணலாம், 1 1 ஃபஸ்ட்டு 1 பொசிஷன் வந்து 16, ரெண்டாவது 1 16 power 0. ஸோ அப்போ வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், 16 + 1 வரும் சரிங்களா. அப்போ 16 + 1 அப்புறம் -A எழுதுவோமா, ஏ வந்து 10. அப்போ 16 + 1 - 10 வரும். அப்போ 17 - 10 அப்போ கழிச்சிங்கன்னா 7 ஓகேவா. அதனால தான் இங்கே 7 எழுதியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி எழுதி பார்க்கணும் சரிங்களா. இதே மாதிரி எழுதி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னென்ட்டு. ஸோ 7 வரும் ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல B இருந்தது, இங்கே 1 கடன் வாங்கியிருந்தோம், அதனால் இப்போ இங்கே A இருக்கும் சரிங்களா. ஏன்னா Bக்கு முன்னாடி உள்ளது A. ஸோ இப்போ A - 8 போடணும். நம்மளுக்கு தெரியும் Aங்கிறது பெரிய நம்பரு, ஸோ அதனால் அப்படியே நீங்கள் கழிச்சிடலாம். ஸோ ஏ வந்து 10, அப்போ 10லேருந்து 8 போச்சுன்னா மிச்சம் 2 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் அப்படியே வந்து ஹெக்ஸாடெசிமல்லே பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஈஸியாக ரொம்ப சேவ் ஆகும் சரிங்களா. அதனால் சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் பைனரியை கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் அதை கழித்து மறுபடியும் ஹெக்ஸாடெசிமல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் 1 டிஜிட் - 2 டிஜிட் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போ இது சப்போஸ் 4 டிஜிட்டு 5 டிஜிட்டு அப்படின்னு போகும்போது
நீங்கள் ஒன்று 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 ரெண்டு மூணு ஒன்று 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 ஜீரோ ஒன்று 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 அப்படியே போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயா தப்பு பண்ணிட்டீங்க, ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு வரலை அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் ரொம்ப பதட்டமாகிடுவீங்க சரிங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. கண்டிப்பாக என்ன அது பண்ணும்போது தப்பு வரும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து கொஸ்டினோட பேக் சைடில் நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் முன்னாடி பின்னாடி திருப்பிக்கிட்டு திருப்பிட்டு அங்கிட்ட இங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தது உங்களுக்கு வந்து அதை மிஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஏன்னா சீரியஸாக நீங்கள் நிறைய ஒன்று போட வேண்டியிருக்கும், நிறைய ஜீரோ போட வேண்டியிருக்கும். அதனால் சொல்கிறேன் சரிங்களா. அதனால் இந்த மாதிரி சம்மை வந்து நீங்கள் அப்படியே அந்த சிஸ்டத்துலேயும் வச்சு பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் ஈஸியாக கழித்து எழுதிடுவீங்க, இல்லை ஆட் பண்ணி எழுதிடுவீங்க சரிங்களா. ஸோ அதனால் கன்வெர்ட் பண்ணி பண்ணாதீங்க, அப்படியே அந்த சிஸ்டம் என்னவோ அப்படியே நீங்கள் எழுதலாம் சரிங்களா. இந்த சீரீஸ் எழுதுறதும் நீங்கள் நிறைய டைம்ஸு இந்த சீரீஸை எழுதி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் கீழே உள்ளதை கூட எழுதி கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நிறைய பேஸ் சிஸ்டமோட சீரீஸ், அதாவது நிறைய பேஸ் சிஸ்டம் ஃபைவு, பேஸ் சிஸ்டம் சிக்ஸு, இந்த மாதிரி நிறைய நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே டெசிமல் எழுதி அதுக்கு ஈக்குவலன் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிடலாம். எப்படின்னா, இப்போ 4 + 2 போடும்போது நீங்கள் 6 கவுண்ட் பண்ண தேவையில்லை. 4 + 2 போடும்போது 4 தான் மேக்ஸிமம் நம்பரு. அப்போ 4 அப்புறம் 0 வரணும், 0 அப்புறம் 1 வரும், அப்போ 1. ஸோ ஒரு கேரி ஜென்ரேட் ஆகிருக்குமா, அந்த கேரி வந்து 1. ஸோ 1 நீங்கள் முன்னாடி போட்டிங்கன்னா 1 4 ஆட் பண்ணும்போது என்ன வரும், 5 வரும். 5 கிடையாது, 0 வரும். ஏன்னா 4 அப்புறம் 0, 0 + 3 3 சரிங்களா. இப்போயும் ஒரு கேரி வருமா, அந்த கேரியை தூக்கி முன்னாடி போடுங்க. ஸோ முன்னாடி போட்டிங்கன்னா என்ன வரும், இப்போ 1 1 3 4 4 2 என்ன வரும், 4 அப்புறம் 0, 0 அப்புறம் 1, அப்போ 1 எழுதுங்க. மிச்சம் ஒரு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கும்ல, அந்த கேரி வந்து முன்னாடி எழுதியிருக்கீங்க. ஸோ அப்போ 1 1 3 5 1 சரிங்களா. இப்போ கீழே நான் எழுதியிருக்கிறது எதுக்குன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இனிஷியலாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி அந்த சிஸ்டமை அந்த சிஸ்டம்லேயே வச்சு அடிஷன் பண்ணுறது, அந்த சிஸ்டம்லேயே வச்சு சப்ராக்ஷன் பண்ணுறதுல உங்களுக்கு மேபி இனிஷியலாக ப்ராக்டிஸ் இல்லாமல் பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் கீழே எழுதி காமிச்சிருக்கேன் சரிங்களா. ஆனால் நீங்கள் நார்மலாக பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா. எந்த சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டம்லேயும் நீங்கள் பண்ண பாருங்கள். அது வந்து உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டினை நீங்கள் ஹாஃப் பேஜுக்கு சால்வ் பண்ணி தான் ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சம் இருக்குன்னா நீங்கள் பெட்டர் அதை விட்டுறலாம் சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன், ப்ராக்டிஸ் எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட முடியுமோ அந்த மாதிரி உள்ள வேஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். எனிவே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.